வணக்கம், நான் கயல் ஃப்ரம் யூகே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். கார்டன் சென்டர் மட்டும் இல்லை, இங்கே ஒரு பெட் ஷாப்பும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சீசன் வந்து ஜாஸ்மின் சீசன் வருது, இன்னும் நிறைய பிளான்ஸோட சீசன் வருது. நான் உங்களுக்கு இப்போ நான் லைவாகவே போய் அப்டேட் பண்ணுறேன். நான் ஒரு சில உரங்கள் அப்புறம் என்னென்ன ஃப்ளவர்ஸ் வந்து இந்த டைமில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டன் சென்டருக்குள்ளேயும், அதே மாதிரி ஒரு பெட் ஷாப் இருக்குது, அங்கேயும் போய் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் கார்டன் சென்டருக்குள்ள நுழைஞ்ச உடனேயே என் கண்ணில் பட்டது பார்த்தீங்கன்னா, இந்த முள்ள அரும்பு தான். நிறைய சின்ன சின்ன பாட்டில் இப்போ ஜாஸ்மின் வந்து இங்கே கார்டன் சென்டரில் விற்கிறாங்க. பார்க்க செம்மையாக இருந்துச்சு, நிறையவும் பூத்திருந்துச்சு. இந்த வெரைட்டியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மினம் பாலியந்தம் சொல்லுவாங்க. இது என்னென்னா, ஒரு விண்டர் ஹார்டி, நம்ம இன்டோர்லேயும் வச்சு வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வச்சு வளர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் கார்டன் சென்டர். ஸ்கொயர்ஸ் கார்டன் சென்டரில் மட்டும் இல்லை, ஹோம்பேஸாக இருக்கட்டும், நிறைய இனிமே பார்த்தீங்கன்னா டெஸ்கோ, செயின்ஸ்பரி எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெருசு, 15 pounds இங்கே விற்கிறாங்க. 15 pounds 1500 வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு செடி வந்து 1500 கிட்ட ஒரு மல்லிகை செடி இங்கே விற்கிறாங்க. ஆனால் இதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்னதாக கிடைக்கும், அது வந்து 300 to 400 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இங்கே பாருங்க, இங்கே லண்டன்ல எல்லாம் ஸ்பிரிங் வர போகுது. ஃபர்ஸ்ட் டாஃபோடைல் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பாட்டட் பிளான்ஸ் இங்க வச்சிருக்காங்க. இந்த பிளான்ஸோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரிம்ரோஸ். ப்ரிம்ரோஸை நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க திட்ட நீங்க வந்து என்ன எந்த மாசம் சொல்லலாம், அக்டோபர்லேருந்தே நம்ம வளர்க்கலாம். இது வந்து பூத்து முடிச்ச பிறகும் இதை கொண்டு போய் நம்ம வெளில வச்சோம்னா திரும்ப திரும்பி வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பெட்டர் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு எவர்கிரீன் பிளான்ட், இது செம்மையாக இருக்கும். இது வின்டரில் ஒரு அழகான ஒரு பூவை கொடுக்கும். அதே சம்மரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃபியாக இருக்கும், அதாவது இலைகளுடைய அப்படியே இருக்கும். இது எவர்கிரீன், ஆனால் கார்டனுக்கு செம்மையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வயோலா. எனக்கு எப்போவுமே வயோலாவையும் பான்சியும் நான் எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தது இந்த சீசனில் இன்னொரு பூ வந்து மிக மிக ஃபேமஸ்ஸு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கமீலியா. கமீலியாவை வளர்க்குறதுக்கு ஈஸி தாங்க, ஆனால் இது ஸ்ப்ரிங்கில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரோஜா மாதிரியே இருக்கக்கூடிய பூ. நான் கமீலியாவை மட்டும் பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். எனக்கு கமீலியா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஆசிட் லவ்விங் பிளஸ். இதை வளர்க்கணும்னா நம்மளுடைய சாயில் ஆசிட் கண்டென்ட் நிறைய இருந்துச்சுன்னா இது அருமையாக நிறைய பூத்து கொடுக்கும். இது ஒரு கலர் மட்டும் கிடையாது, பல விதமான கலரில் இருக்கும். ஆனால் இப்போ இந்த சீசனில் மட்டும்தான் யூகேல அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே இருக்காதான், அது எவர்கிரீன். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஹர்ப்ஸ் வந்து பாட்டடாக வச்சுருந்தாங்க. இங்கே நல்ல நல்ல செடிங்கள்லாம் இருக்குது. ஓ சூப்பராக இருக்கே, நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்களே. இது ஒன்று வாங்கலாமா, என்ன விலையாக இருக்கும் பார்க்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிளான்ஸ்லாம் இருக்கே, 1 to 2 நினைக்காதீங்க, 50,000 மேலே. இதோட விலையை பார்த்தீங்கன்னா 800 pounds அப்படின்னா நியர்லி 70,000 pounds வரும், சாரி 70,000 rupees வரும். அதான் 60,000 70,000 rupees ஒரு பிளான்ஸ். எங்கள் ஊரில் சொன்னோம்னா அதுக்கு ஒரு கொள்ளையை வாங்கி வச்சுருவேன், டியாடி போடி அப்படிம்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இங்கே அவ்வளோ பிளான்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அம்மாடியோ, தெரியாதனமா இந்த பிளான்ஸ் பக்கம் போயிட்டங்க, யானை விலங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் பே லீவ்ஸ், அதாவது குக்கிங் பே, பிரியாணி இலையெல்லாம் சொல்லுவோம்ல, அது நிறைய இப்போ சீசனுக்காக வச்சுருக்காங்க. இதுவும் எவர்கிரீன், ஆப்வியஸ்லி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சும் வளர்க்கலாம், அவுட் சைட்லையும் வச்சு வளர்க்கலாம். அதே மாதிரி இப்போ நிறைய பல்ப்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது இங்கே கார்டன் சென்டர்லாம். இது எல்லாமே உருளைக்கிழங்குக்கு உள்ள விதைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 kilo பேக்கெட் வந்து 5 pounds வச்சுருக்காங்க. அடுத்தது என்னென்ன வகையான கொடிகள் வந்து யூகேல இருக்குன்னு பார்ப்போம். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதில் என்ன போட்டிருக்குன்னா எவர்கிரீன் கிளைமேட் போட்டிருக்கோம். அதாவது எவர்கிரீன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் அண்ட் வின்டர், பொதுவாக வின்டரில் பல பிளான்ஸ் செத்து போயிடும், ஆனால் வின்டர்லையும் க்ரீனாக இருக்கக்கூடிய பிளான்ஸாக அது எவர்கிரீன் பிளான்ஸ் தேவைப்படும். அதாவது வின்டர்லையும் நமக்கு கொஞ்சம் அப்படியே க்ரீனாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த வகையான பிளான்ஸாக செலக்ட் பண்ணணும். அந்த வகையான பிளான்ஸில் இன்க்ளூடிங் ஜாஸ்மின்னு ஒரு பிளான் தான். ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினம் பாலியந்தம் சொல்லுவாங்க.
டூ டைப்ஸ் இருக்கு. நான் இதை பத்தி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இப்போ கிளைமஸ்ல ஜாஸ்மின் வெரைட்டில நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இங்க பார்த்தா தெரியும் எத்தனை விதமான ஜாஸ்மின் இருக்குன்னு. ஜாஸ்மின்னா ஒரு வெரைட்டி மட்டும் இல்ல, இங்கேயே ஜாஸ்மின்ல ஸ்டார் ஜாஸ்மின் இருக்கு, சம்மர் ஜாஸ்மின் இருக்கு, வின்டர் ஜாஸ்மின் இருக்கு. உங்களுக்கு வின்டர் ஜாஸ்மின் பத்தி தெரியணும்னா அதை பத்தின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இங்க உள்ளது எல்லாமும் சம்மர்ல போகக்கூடியது. என்னென்ன கலர்ல இருக்கு பாருங்க, நான் அப்படி திருப்புற கேமராவை. ஜாஸ்மின் நம்ம ஊர்ல உள்ளது டிராபிக்கல் பிளான்ஸா இருக்கும். இங்க பாருங்க, இது பிங்க் கலர் உள்ளது. இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது வின்டர் ஜாஸ்மின் சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். இது பேரு ஜாஸ்மினம் நோட்டிஃபுளோரம் சொல்லுவாங்க. இது ஃபுல் ஹெஜஸாவே நம்ம வளர்க்கலாம், ஆனா வின்டர்ல செமையான ஒரு எல்லோ கலர் பூ கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வகையான நமக்கு ஜாஸ்மின் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மல்லியை பத்தி ஒரு நான் வீடியோ போட்டிருப்பேன் இங்க. அந்த நாட்டு மல்லி வந்து சம்பக்னு சொல்லுவாங்க, சம்பக் SAMPAC அப்படி அந்த ஸ்பெல்லிங்ல நம்ம இங்கே சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு யூகேலேயே ஒரு சில இடத்துல கிடைக்கும். எனக்கு இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்ல வாசனை உள்ள கொடி வகையை சேர்ந்த ஜாஸ்மின். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மல்லிகைப்பூலையே சந்தன மல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனமல்லி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சந்தனமல்லி சில ஊர்ல பிச்சு பூ சொல்லுவாங்க. அந்த பிச்சு பூல ரெண்டு கலர் இருக்கும், ஒன்னு ரோஸ் கலராகவும் ஒன்னு எல்லோ கலராகவும் இருக்கும். அந்த ரெண்டுத்துக்குமே ஒவ்வொரு சயின்டிஃபிக் அதாவது பயாலஜி நேம் இருக்கும். அதனாலதான் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பயாலஜி நேம் அதாவது பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் படிச்சு படிச்சு வாங்குறதுக்கே நமக்கு படிச்சு படிச்சு தான் வாங்கணும். அடுத்தது ஃபேஷன் ஃப்ரூட்டோட ஃப்ளவர்ஸ் அது இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷேட் டாலரன்ஸ் பிளான்ட், அதாவது நிழலோட்டமா இந்த பிளான்ட்ஸ்லாம் நம்ம வைக்கலாம். ஏன்னா எங்க யூகேல எல்லாம் எங்க கார்டன்லாம் எல்லா டைம்லயும் எனக்கு சன்லைட் கிடைக்காது, பக்கத்து வீடு ஹெஜஸ் சில சமயம் கவர் பண்ணியிருக்கும். அதனால நாங்க என்ன பண்ணோம்னா ஷேட் பாட் ஷேட்ல உள்ள பாட் ஷேட்ல என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பிளான்ஸ் வாங்கி வைக்கிறது. இது நல்லா இருக்குல்ல. ஓகே, இது ஆஃபர் வேற பை டூ, ஆனா ஒவ்வொரு விலை என்ன தெரியுமா, 1500 ரூபாய். 2000 எடுத்தோம்னா 30 pounds, அதாவது அரௌண்ட் 2800 அந்த மார்க்ல வரும். அடுத்தது கிளைமிங் அண்ட் வால் பிளான்ட், அதாவது செவத்து மேல சில பிளான்ஸ் ஏற்றி விடுவாங்க. அதில் ஒரு ஃபேமஸான பிளான் தான் விஸ்ட்ரியா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான், ஸ்ப்ரிங்கில் அழகாக பூக்கும், அப்படியே கொடை கொடையாக பூக்கும். இதில் ரெண்டு கலர் இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா வயலட் கலர், வயலட்டாக ப்ளூவாக அது பர்பிள் கூட சொல்லலாம், அந்த கலரில் இருக்கும். இன்னொன்று ஒரு ஸ்லைட் ஒயிட்டில் இருக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா கிளமட்டிஸ். கிளமட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்பவே ஃபேமஸான ஒரு கொடி வகையை சார்ந்த ஒரு ஒரு மலர் தான் அது. அதில் பல கலர் வரும். எனக்கு கிளமட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கூடிய சீக்கிரம் என்கிட்ட மொத்தம் இப்போ 2-3 இருக்குது. இது எங்கிட்ட இருக்குது, சசிப்ளோரா வந்து எங்கிட்ட இருக்குது, ஃபேஷன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, இது எங்கிட்ட இருக்குது. அதே மாதிரி கிளமட்டிஸில் எனக்கு ஒரு கிளமட்டிஸ் கலர் இருக்குது, அதாவது பர்பிள் கலர் நான் வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு நிறைய கலர் வாங்கி என் கொடியில அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏற்றி விடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவெல்லாம் சன் லவ்விங் பிளான்ஸ். பொதுவாகவே ஜாஸ்மின் அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் வந்து சன் லவ்விங் பிளான்ஸ் தான் இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினும் பாலியந்தமாக இருக்கட்டும், கிளமட்டிஸாக இருக்கும், ஃபேஷன் ஃப்ளவர் சொல்கிறோம் இல்லையா அந்த ஃப்ளவராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சன் லவ்விங் கேட்டகரியில் தான் வருது. இதை ஸ்டார் ஜாஸ்மின் கூட சன் லவ்விங் பிளான்ஸ் தான் வருது. ஸ்டார் ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஜாஸ்மின் மாதிரியே இருக்கும், ஆனால் குட்டி குட்டியாக பூக்கும், அபாண்டனாக பூக்கும், பெரிய அதுக்கு வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் நிறைய வச்சுருக்காங்க. அது இது இந்த பூ தான் அது. அதில் ஃபுல்லாக நம்ம ட்ரெய்லிங்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொடுத்து ஏற்றி விட்டோம்னா உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டியான மலராக ரொம்ப நிறைய பூக்கும். இந்த பூ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ஃபேஷன் ஃப்ரூட், இப்போ ஃபேஷன் ஃப்ளவர் தான் சொல்லுவாங்க. அதுதாங்க நமக்கு தேவையான பல வகையான கொடிகளை வந்து இங்கே வந்து வாங்கலாம். அந்த கிளமட்டிஸ் பாருங்கள் என்னென்ன கலர் இருக்குன்னு. ஒரு கொடி வச்சா போதுங்க, அப்படியே மலை மலை மலைன்னு ஏறிடும். ஆனால் இது வந்து வின்டரில் ஒரு எவர்கிரீன் மாதிரி இருக்காது, அப்படியே காஞ்சி போய் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சம்மரில் பார்த்தீங்கன்னா அப்படியே துளிர் எடுத்து வரும். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வகையான கொடி வகைகள் வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் நம்ம ஜாஸ்மினம் பாலியந்தம்.
இதுதான் என்னோட என் தோட்டத்துல உள்ள மல்லிகை செடி, அதாவது சந்தன மல்லி. இது பாத்தீங்கன்னா நான் இங்க உள்ள ஒரு ஹோம் பேஸ்ன்னு ஒரு கடையில ஒரு சின்னோண்டு 3 பவுண்டுக்கு வித்தாங்க, அதை தான் நான் வாங்கி வச்சேன். அதனால நீங்க இவ்வளவு பெருசு 15 பவுண்டுக்கு 20 பவுண்டுக்கு வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மல்லிகை செடியில இன்டோர் வெர்ஷன் அவுடோர் வெர்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஜாஸ்மீன்ல சின்னதா வச்சு சீக்கிரமா பூக்க வச்சிருப்பாங்க. அது அதை வாங்கி கொண்டு வந்து வச்சோம்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்டுல பூக்காது. அதுக்கப்புறம் நம்ம உரம்லாம் போட்டு அது ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய பூ கொடுக்கும். இப்ப பாத்தீங்களா, இதை வந்து நம்ம இன்டோர்ல வைக்கும்போது நல்ல சரியான வாசமா இருக்கும். நான் இதை பற்றின ஒரு வீடியோ கூட நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் நான், அது மறக்காமல் பாருங்கள். இதுக்கு ஃபுல் சன்னு இருக்கும் பொழுது உள்ள ஒரு பிரைட் ரூமில் வச்சாலுமே நிறைய பூக்கும். நான் வந்து உங்களுக்கு அடுத்தது உரத்தை பற்றின வீடியோவும் நான் பெட் ஷாப்புக்கு போன பற்றின வீடியோவும் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்பவே லாங் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு உங்களை வீடியோவில் பார்க்குறேன்.